Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768800900. Remo International Flight College. குட்டி ஸ்டோரி கவிதை காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்தியா கிளிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேவின் மாயின்ற ஒரு படம் பண்ணேன் நான் அதுல வந்து இதே மாதிரி தான் ஒரு லெப்ரசி கேரக்டர் ஒரு குஷ்டம் வந்து அந்த குழந்தையை தொட முடியாத அளவுக்கு ஒரு தப்பு பண்ணாங்க ஒரு மூணு டேக்கு மேலே போயிடுச்சு என்ன டிஃபன் சாப்பிட்டு வரலையா நீ ஃபிலிம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வெளியில் இறங்கி சரோஜாக்கான்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தவர் 4:30 வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் மத்தியானம் 4:30 பிரேக் விட்டுட்டு கூட எடுத்துகிட்டே இருந்தார் மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட 9 டேக்கு 10 டேக்கு போய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஐயோ அப்படின்னு ஸோ இவங்க ஃபோன் வரும்போதெல்லாம் சாரோட ஃபோன் வரும்போது நான் எடுக்கவே மாட்டேன் ஒரு 10 மணி வரைக்கும் சொதப்பிடுது எங்களுக்கு இன்னும் டபுள் பேட்டாக கிடச்சிருக்கும்ல இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அட பாவீங்களா ஏன் அந்த மாதிரி எல்லாம் டேரக்டர்ஸ் நினச்சா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு பல வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வரலாம் ராஜாதிராஜ ராஜா மார்த்தானேன்னு சொல்லி ராஜா அரசர் வராருன்னு சொல்லும்போது அவர் நேராக சறுக்கிக்கிட்டு வருவார் பாருங்க ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் சித்ராவோட மரணம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா 1 hour பிஃபோர் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க 1 hourல அவங்க வந்து வணக்கம் இந்தியா கிளிப்ஸ் நண்பர்களே நான் தான் அவங்களோட விஜய் விவேக் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஆக்ட்ரஸ் பற்றி சொல்லணும்னா 30 இயர்ஸாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம மூவிஸ்லேருந்து சீரியல்ஸ்லேருந்து இன்னும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நாம் இருவர் நம்ம இருக்கிற ஒரு சீரியலில் வந்து அம்மா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம மனசில் ரொம்பவே பதிஞ்சிருக்கு வணக்கம் சபிதா மேம் நல்லா இருக்கீங்களா மேம் சூப்பர் மேம் அவங்களோட எப்படி மேம் சினி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு மேம் நல்லா போயிட்டுருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் மேம் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறையா மூவிஸ் நடிச்சிங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லையா பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் கூட நடிச்சிங்க அப்படியே நீங்கள் சீரியல் சைடும் அப்படியே வந்துட்டீங்க அதோடய ஜேர்னி எப்படி மேம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க நீ அந்த ஜேர்னியை 30-33 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப இப்போ நினச்சாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ அங்கே அந்த ஜென்ரேஷன்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷன்லேயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு என்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்க மேம் இப்போ ஹோம் ஒர்க்ஸ் நான் பண்ணுறது கிடையாதுங்க ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா என்ன டேரக்டர் எந்த டேரக்டர் எந்த ஐடியாவில் இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படி பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு சபிதா ஆனந்தா ரொம்ப சோகம் ரொம்ப அழுக அப்படின்ற ஒரு இதிலே செட் பண்ணிட்டாங்க மைண்டை அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது ஸோ அதுலேயே கொஞ்சம் வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட் என்னென்னா இந்த இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ரொம்ப ஒரு கொடுமைக்கார மருமக இல்லாட்டி கொடுமைக்கார புருஷங்கிட்ட அடிபட்டு வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால் சபிதாவை கூப்பிடுங்கிற ஒரு அளவுக்கு வந்து ஒரு டைம் இருந்தது இப்போ ஈவன் மாயின்ற ஒரு படம் பண்ணேன் நான் அதில் வந்து இதே மாதிரி தான் ஒரு லெப்ரசி கேரக்டர் ஒரு குஷ்டம் வந்து அந்த குழந்தையை தொட முடியாத அளவுக்கு ஒரு அது பண்ணும்போது அது வந்து எனக்கு வந்து கேட்கும்போது சொன்னாங்க இது ரொம்ப மெயின் கேரக்டரு 10 மினிட்ஸ் தான் வரும் பட் இந்த படத்தில் இது தான் மெயின் கேரக்டர் அப்போ நான் சொன்னேன் ஏதாவது அழுக கேரக்டர் இல்லாட்டி ஏதாவது கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு நோய் வாய்ப்பட்டு கிடக்கிற கேரக்டர் என்னை வந்து கூப்பிடுவீங்க அப்படி சொல்லி பட் அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ஃபீல் பண்ண எனக்கு லாஸ் ஆகிருக்கும் ஏன்னா அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பேசப்பட்டது அந்த குஷ்டம் வந்து பையனை தூக்க முடியாத ஒரு நிலைமையில ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பெரிய லீட் ஆக்ட்ரஸ் கூட நடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு போவீங்க அதுதான் எனக்கு அந்த நான் சின்ன வயசுலேயே வந்ததுனால ஃபீல்டுக்கு வந்ததுனால இது ஒன்றும் எனக்கு தனியாக தெரியல இது வந்து இப்படி தான் பண்ணணும் இல்லாட்டி இந்த ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் தெரியல இப்போ சின்ன பூமையில் பேஸ் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு ஒரு சீன் நான் அங்கேருந்து வந்து அதை அன்றைக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபிலிம் வந்து ஒரு டேக் ஓகே ஆகலைன்னா அது ஃபிலிம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போயிடும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எல்லோரும் ஒரு டேக்கில் ஓகே பண்ணணும் ஏன்னா அது அன்றைக்கி இப்போ ஒரு செகண்ட்ஸில் வந்து அது காசு ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அது கிண்டலாக கூட பண்ணுவாங்க சொல்லுவாங்க
ஸ்பாட்டில் வந்து எதாவது ஆர்டிஸ்ட்டோ இல்லாட்டி நான் கூட யாராவது தப்பு பண்ணாங்க, ஒரு மூணு டேக்கு மேலே போயிடுச்சுன்னு என்ன டிஃபன் சாப்பிட்டு வரலையா, இன்றைக்கி ஃபிலிம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டைரக்டர் சொல்லுவாரா இல்லை 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 டே ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா அன்றைக்கெல்லாம் ப்ரொடியூசர் கூடவே இருப்பாங்க, ஸ்பாட்லேயே இருப்பாங்க, ஏன்னா யார் அதனால் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மானிட்டர் பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. இப்போ தான் வந்து ரீவைண்ட் பண்ணி எல்லாம் எடுக்கலாம். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டுன்றது அதுதான் எனக்கு அப்போ அந்த கஷ்டம் வந்துட்டு அந்த சின்னதில் வந்ததுனால எனக்கு வந்து அப்படியெல்லாம் கேமரா ஃபியர் சில சமயங்களில் இல்லாமல் எல்லாம் இருக்காது, டர்ன்னு ஓடும் கேமராலாம் அப்போல்லாம் நீங்கள் வந்து கேமரா, ஆமாம் சவுண்டு வரும், அந்த சவுண்ட்லேயே நம்ம டயலாக்லாம் சில சமயம் விட்டுருவோம். நிறைய டேக்ஸ் வந்து அதை எடுத்திருக்கீங்க? நிறைய எடுத்திருக்கேன், நிறைய எடுத்திருக்கேன். டக்குன்னு உங்கள் மைண்டில் வர எந்த படத்தை சொல்லுவீங்க? காலையில் கூட நாங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருந்தோம், அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய டேரக்டர், மலையாளத்தில் பெரிய டேரக்டர், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் படத்தில் கமிட் ஆனவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லோரும் வந்து என்னை கங்க்ராட்ஸ் பண்ணாங்க, அவரோட படத்தில் நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்க. ஏன்னா அவர் பெரிய டேரக்டர், ஸோ அவர் நேஷ்னல் அவார்டு வாங்காமல் எந்த படமும் அவரோட படம் இருந்தது கிடையாது. ஒரு படத்தில் பண்ணும்போது ஒரு சின்ன டயலாக் தான், அதாவது தன்வி வாசினி வருவாங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வெளியில் இறங்கி சரோஜாக்கான்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தவர் 4:30 வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார், மத்தியானம் 4:30 பிரேக் விட்டுட்டு கூட எடுத்துகிட்டே இருந்தார். மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட 9 டேக்கு 10 டேக்கு போய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவர் சொல்கிறதா நானும் சொல்கிறேன், பட் அவர் டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு, அவருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. விதேயன் மம்முட்டி சார் பண்ணியிருந்தார் அந்த படம், அந்த ஒரு சின்ன டயலாக், ஏன்னா அவங்க அந்த பார்த்து பார்த்து தானே பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த உள்ளே இருந்து வந்துட்டு நானும் சரோஜாக்கா சரோஜாக்கான்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற மாடுலேஷன்லாம் பேசுகிறேன், ஓகே ஆக மாட்டேங்க கடைசியில் எந்த சரோஜாக்காவை கிளிக் பண்ணாராது, ஏதோ ஒரு சரோஜாக்கா அப்படின்னு. அது எப்படி விரக்தியில கடைசியில சொன்னீங்களா? இல்லை அதுலேயும் இன்னொரு சீன் இருக்கு, அழுது சொல்லணும். நான் நினைச்சேன் இது இந்த சரோஜாக்காக்கு இந்த பாடு, இந்த அந்தாக்காக்கு இந்த பாடு அப்படின்னு ஒரு பெரிய டயலாக் இருந்தது. அந்த டயலாக் சொல்லும்போதும் ஆனால் என்ன ஒரு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, அது வந்து ஒரு 3வது டேக்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஒரு பெரிய டயலாக், பெரிய டயலாக் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு, ஒரு 18 டேஸ் ஷூட் முடிச்சுட்டு நான் சென்னை வந்துட்டேன். அப்பாடா இனிமே அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குண்டு தூவி போட்டாங்க, அவங்க அவர் படத்தில் நடிக்கிற எந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஓன் வாய்ஸ் பேசணும், ஐயோ ஐயோ அப்படின்னு. ஸோ இவங்க ஃபோன் வரும்போதெல்லாம், சாரோட ஃபோன் வரும்போது நான் எடுக்கவே மாட்டேன், அவர்தான்றது தெரியாது, அன்றைக்கெல்லாம் லேண்ட்லைன் தான், இது கிடையாது, செல்லெல்லாம் கிடையாது, ஆமாம், ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்க மாட்டேன், அடூர் சாராக இருந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க, கரெக்டாக அப்போ ஃபோனே வராது அவரது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு சரி யாரோ வச்சு டப் பண்ணியிருப்பாங்க போல, கரெக்டாக ஃபோன் அடிக்கிறது நான் போய் எடுக்கிறேன், சபிதா டப்பிங் போட்டிருக்கோம் வந்து பேசிக்கு, ஏன்னா அவர்கிட்ட யா எதுவும் பேச முடியாது. ஆமாம், நீங்கள் வேறு ஃபோன் எடுத்துட்டீங்களா? நான் இருந்துட்டேன், என்ன பாடுபடுவேன் அதுக்கு. ஆனால் இவ்வளோ 18 டேஸ் பண்ண அந்த ஷூட்டு வந்து 1 ஹவரில் நான் டப்பிங் முடிச்சு கொடுத்தேன், என்னோடய ஷார்ட் முடிஞ்சது பேக்கப் சொல்லிட்டார் டேரக்டர், நான் போகிறேன் உள்ள, இவங்கெல்லாம் ஜெச்சி சரியான சொதப்பல் ஜெச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் அந்த சொதப்பல் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் சொதப்பிருந்தேன், எங்களுக்கு இன்னும் டபுள் பேட்டாக கிடச்சிருக்கும்ல, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அடா பாவீங்களா, ஏன் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வாருவாங்க அதனால. இல்லைல்ல, அப்புறம் சொன்னாங்க தமாஷ் பண்ணுறோம் நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, இல்லைல்ல நீங்கள் தமாஷ் பண்ணுற மாதிரி நான் இவ்வளோ சொதப்புறது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. வந்து நீங்கள் நிறையா மாமியார் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, அது வந்து உங்கள் ரியல் லைஃப் மாமியார்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது கெயின் பண்ணி? நான் ரியல் லைஃப்பில் மாமியார் ஆகலையே. உங்களுக்கு மாமியார்? என்னோட மாமியார். ஆ, ஆமாம் ஆமாம். அவங்கள்ட்ட ஏதாவது கெயின் பண்ணி, அவங்கள்ட்ட ஏதாவது இந்த இது நல்லா இருக்கேன்ட்டு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அதை உங்களோட மாமியாரெல்லாம் ரொம்ப தங்கமானவங்க, அப்படியெல்லாம் வந்துட்டு எதுவுமே பேசுறது கோபமாக பேசுறது கேட்குறது அப்படியெல்லாம், நானும் அப்படி ஒரு மாமியாராக நடந்துக்கணும். ஏன்னா என்னுடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கேரக்டர் வந்துட்டு மாப்பிள்ளையில் கிடச்சிருந்தது. ஸோ அந்த மாமியார் ரொம்ப எல்லாருக்குமே, இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அப்போ அவங்க எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு மாமியார் கேரக்டர் எங்களுக்கும் எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மாமியார் வரணும் மேடம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப. ஸோ அந்த மாதிரி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப கோவப்பட்டு அது பண்ணி இது பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் வந்து முன்னாடி ஒரு சீரியலில் வந்து வில்லி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ ஆமாம் ஆமாம். அந்த டயத்தில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான கமெண்ட் இப்படி வந்துருச்சே அப்படின்னு எனக்கு ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு, இதுக்காக ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதுக்காக? இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த சீரியல் பண்ணுறத. அதான் நான் சொல்கிறேங்க, பாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம பாட்டுக்கு அழுது 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 அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்துட்டு குமரன் சார் கொடுக்குறாரு. விகடன் கம்பெனிலேருந்து குமரன் சார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண அந்த கேரக்டர் எல்லாருக்குமே அது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வரல. ஆடியன்ஸ்கிட்டேருந்து பயங்கர எதிர்ப்பு. அந்த கேரக்டர் வந்து ஐயோ இவ எப்படி கொடுமைக்காரியாக இருக்கிறாள், சுடு தண்ணி எடுத்து ஊத்துறா, காலால் எட்டி உதைக்கிறா, ஒரு குழந்தைய போயிட்டு இப்படியா, ஒரு நான் ஈவன் ட்ரிச்சி வந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட்டு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற பூஜாரிங்க வந்துட்டு, ஏம்மா ஏதோ ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்துட்டு ஒரு கஷ்ட நஷ்டம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது இது எப்படியாம்மா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க புருஷன் இல்லை, மூணு குழந்தைங்களோட வரும்போது நீங்கள் என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துருந்தாங்க, ஏங்க இதெல்லாம் நாங்கள் ஏதோ ஆக்டிங் இதெல்லாம் வந்துட்டு அது பெருசாலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, எல்லாம் நடிப்பு தானாங்க, இருந்தாலும் நடிப்புனா இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் தானே ஆடியன்ஸுக்கு எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் ஃபீல் ஆகுது இல்லைங்களா. சரிங்க, அப்போ நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு அப்ரிஷியேஷன் தான், ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கிடச்சிருக்கு ஒரு வெற்றி தான் அதெல்லாம். அப்படி ஒரு அப்படி ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு குமரன் சார் கொடுத்தாரு. ஸோ இது இது என்னால் பண்ண முடியும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க டேரக்டர்ஸ் நினச்சா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு பல வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வரலாம். நம்ம டேரக்டர்ஸ் நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரே டைப் ஆஃப் ரோல் கொடுக்கறது, இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் இவங்க இதுக்கு தான் லைக் அப்படின்னா இல்லாமல் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தா என் நான் நான் ஏன் ஒருத்திக்காக சொல்ல வரல, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அது எந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அவங்க தான் ஆர்டிஸ்ட், எந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் ஆக்ட் பண்ணணும். இப்போ பழைய காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா எஸ்வி ரங்கராவ் சார் வந்து ரொம்ப காமெடியாகவும் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்துலேயும் ஜொலிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் டேரக்டர்ஸ் கொடுத்துருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது. அதுதான் நான் எப்போவுமே அது அதுக்காக குமரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், விகடன் விகடன் கம்பெனிக்கும் என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ வந்து இங்கே வந்து நாம் இருவர் நமக்கு ஒரு செட்டில் வந்து உங்களுக்கு வந்து மூணு பொண்ணுங்க இருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து எந்த பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு, யார் வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே நம்ம பொண்ணு மாதிரி பார்க்குற ஒரு கேரக்டர்னா யாரை சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு மூணு பொண்ணுங்களும் ரொம்ப இதாங்க, ஏன்னா நான் இந்த கம்பெனியில் மூணாவது சீரியல் பண்ணுறேன். மாப்பிள்ளை தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல். ஸோ அதுலேருந்து எனக்கு நம்ம ஒர்க் பண்ணுற அந்த இது நம் இது தெரிஞ்சு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ் தான் ரமணன் கிரிவாசன் சார் கொடுத்துட்ருக்காரு இது வரைக்கும் மூணாவது சீரியல் இது பண்ணுறேன். நாம் இருவர் நமக்கு இருவர் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு ரஷ்மி, அது வந்து அவங்கள நான் வந்து கேரக்டர் பேர் தாமரை, அப்போ எல்லாமே நம்ம மாயின் வந்து லோட்டஸ் லோட்டஸ்னே கூப்பிடுவார். ஸோ அதனால் அதுவும் நாங்களும் எல்லாருமே அவளை லோட்டஸ் லோட்டஸ் தான் கூப்பிடுவோம் அவங்கள. ஸோ எனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மருமகளாக அதில் வந்தாங்க. ஸோ அவங்க ஒரிஜினல் பேரே மறந்து போச்சு எனக்கு, ரஷ்மின்றதே மறந்து போச்சு. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன லோட்டஸ் எப்படி இருக்கீங்க, இவங்க கூப்பிட்ற மாதிரி தான், மாயன் கூப்பிட்ற மாதிரி தான் நானும் கூப்பிட்டுருப்பேன். ஸோ அது செகண்ட் தேர்டு வந்துட்டு இப்போ இதில் செகண்ட் பார்ட் பண்ணுறாங்க நாம் இருவர் ரக்ஷிதா. ரக்ஷிதாவும் இப்போ அதே தான், எங்களுக்குள்ளே நல்ல ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் ரமணன் சார் கொண்டு வந்துடுவார் எல்லா இதுலேயும். ஸோ நல்லா இருக்குது. பின்ன என்னோடய மூணு பொண்ணுங்க, மூணு பொண்ணுங்களில் வந்து எந்த பொண்ணுங்களை பிடிக்கும்னா எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் நல்ல கேரக்டர்ஸ், நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே இருக்கோம் இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே எனக்கு பிடிக்கும், இந்த இவங்க தான் பிடிக்கும் இவங்க பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே எனக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சது மாயன். மாயன் மாயன் அவங்க கூட உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் செந்தில் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல சொல்லுங்க, ஆன் ஸ்கிரீன் வந்து மக்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. செந்திலோட ஒவ்வொரு நடவடிக்கையும், ஏன்னா செந்திலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 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 ட்ரெஸ்ஸோட அந்த கேரக்டரோட வரும்போது அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிடுவார். ஸ்கிரிப்ட் வாங்கி படிப்பாங்க, நாங்கள்லாம் வந்து ஒரு சின்ன டயலாக் சொல்றதை அந்த கூட ப்ராம்ப்ட் கேட்டு தான் சொல்லுவோம். செந்தில் அப்படி கிடையாது. அது இந்த ரஜினி சார் ஒரு படத்தில், வசீகரன் ஒரு படத்தில்,
அது மாதிரி பார்த்த உடனே எல்லாம் முடிச்சிருவாங்க. பார்த்துட்டு நாம் இருவர் பார்ட் ஒன்ல வந்துட்டு அரவிந்த் அண்ட் மாயன் ரெண்டும் நல்ல வேரியேஷன் தெரியும் நமக்கு. இந்த கேரக்டர் வேறு மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம நினைப்போம் ஐயோ ஒரே செந்தில்கிட்ட நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம்னா, பட் இதை பார்த்தா வேறு ஏதோ மாயன் மாதிரி தெரியும், இது அரவிந்த் மாதிரி. ஸோ ரெண்டும் என்டர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணியிருப்பார். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க்கு. இப்போ வந்து நீங்கள் எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ க்ரை பண்ணணும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஆன் தி ஸ்பாட்ல நீங்கள் வந்து அழுவீங்களா, இல்லை கிளிசரின் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ கிளிசரின் யூஸ் பண்ணுறது, ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இப்போ கிளிசரின் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம அந்த எமோஷ்னலாகவே நம்ம, ஏன்னா ஒவ்வொரு இப்போ மெச்சூர்டாக நமக்கு வந்து ஒவ்வொரு சீன்ஸும் நம்ம வந்து பார்க்குறோம், இது பண்ணுறோம். ஸோ நாமிருவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீனாகவே பார்க்குறது கிடையாது, ஒரிஜினல் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான். ஸோ நம்ம நம்ம வீட்டில் என்ன நடக்கும்போது நமக்கு டக்குன்னு நம்ம கண்ணீரில் கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, அதே தான் இங்கேயும். ஏதாவது பொண்ணை சொன்னோம்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன வேர்டு நம்ம வந்து என் பையன் வந்து என்ன பேசினாலோ, என் பையனை நான் பேசினாலோ, எந்த நம்ம வந்து அந்த ஃபீல் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிடுது. கடந்த ஒரு வருஷமாக வந்து நிறையா சூசைட்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ நம்ம விஜய் டிவிலேயே இருக்கட்டுமே, விஜய் சித்ரா அவங்கெல்லாம் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து? கஷ்டமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு அதாவது நம்ம அவங்களுடைய பார்வையில் நமக்கு என்ன எப்படின்னு சொல்கிறது தெரியல, அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா சித்ராவோட மரணம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒன் ஹவர் பிஃபோர் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஒன் ஹவரில் அவங்க வந்து போய் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அந்த பொண்ணு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. பட் அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் வந்து அதான் மனசு விட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஏன்னா இது எது கொஞ்சம் ஜாலி, அதெல்லாம் ஜாலி டைப்புன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி என்ன ஆச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. அது அதுக்கெல்லாம் தான் சின்ன திரையும் பெரிய திரையெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸு இவங்களெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம். ஸோ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் என்ன பண்ண போகிறாங்க, இந்த இப்போ அந்த கொரோனா சீசன்ங்கிறதுனால எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க என்னென்னு தெரியல. ஷோ அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா விஜய் டிவி? அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அதில் வந்து எனக்கு அதில் நிறைய பேரை பிடிக்கும். டிடியை பிடிக்கும், பிரியங்காவை பிடிக்கும். ரொம்ப பிரியங்காலாம் வந்துட்டு பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அந்த பொண்ணு வந்தாலே விஜய் டிவியில் நம்ம என்ன ஒரு என்ன சொல்கிறது, எப்படி எந்த மூடில் இருந்தாலும் அது அந்த பொண்ணு நம்மளை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. பாசிட்டிவ் வாங்க அப்படின்னு ஒரு ஒரு கலாட்டா பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு கொண்டு வந்துடுறாங்க. வடிவேல் ரொம்ப பிடிக்கும். வடிவேல் சார் அவரை வந்து நான் எப்பவுமே அவர்கிட்ட பேசுவேன். அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆ, நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இல்லை காண்டாக்டில் இருக்காரா சார்? ஆ, இருக்கார். என்ன சொல்லுவார் உங்ககிட்ட? நான் பேசுவேன், நான் தான் பேசுவேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்லாம், இருக்க சவி எப்படி எப்படி பார்க்க அப்படின்லாம் பேசுவார் என்கிட்ட. ரெண்டாவது அதான் நான் எப்போவும் சார் சார் உங்களும் அவரோட ஒரு ரெண்டு காமெடியாவது நான் நைட்டு எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன். இப்போது ரொம்ப ஒர்க் டென்ஷனில் நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போய் சும்மா அப்படியே திரும்பும்போது ஆதித்யா சேனலாக சிரிப்போலி ஏதாவது ஒன்று போடும்போது அவர் வந்தாவே ஹாயா என்ன அது. இப்போ இப்போ பண்ணலை, ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணி வச்ச காமெடிங்கில் தான் ஆரம்பம். ஏதாவது ஒன்று பார்த்து தூங்கினாவே ரிலாக்ஸாக இருக்கும். டிவியில் யூடியூபாக இருக்கட்டும், ஒரு மீமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வடிவேல் சார் தானே இருக்காரு. அவரை பார்த்து ரசிச்சுட்டு தான் இன்னும் இருக்காங்க எல்லாரும். அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா, எப்போ வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க, எப்போ வந்து நடிக்க போறீங்க? வந்துருவோம் சவி, வந்துருவோம் சவி, வருவேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு சவி, வந்துருவோம். சூப்பர். அப்போ சீக்கிரம் வந்து வடிவேல் சாரை திருப்பி பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்பாட்லேயே அவர் வந்துட்டு அவர் என்ன ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது காமெடி ஏதாவது வந்தால், ஏதாவது காமெடி சீன் பண்ண போகிறதா இருந்தாலும் அதை பற்றி பேசுவார் என்கிட்ட. அதை பற்றி சொல்லுவார், இந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போது இம்சை அரசன்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஒரு ராஜாதிராஜ ராஜா மார்த்தானேன்னு சொல்லும்போது, ஒரு ராஜா அரசர் வராருன்னு சொல்லும்போது அவர் நேராக சறுக்கிக்கிட்டு வருவார் பாருங்க, ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா அவரும் என்ஜாய் பண்ணுவார் அது இதெல்லாம் பார்த்து. கண்டிப்பாக வடிவேல் சார் வந்து ஒரு லெஜெண்ட். ஆமாம், வரலாம். நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு ஆள். கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஆள் தான், ஆனால் ஒரு மைல்கல் அதெல்லாம். கண்டிப்பாக நமக்கு வந்து
ஸோ இவங்கெல்லாம் தான் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் வடிவேலு சார் ஒரு மருத்துவர் மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமாம், அவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நம்ம அப்போ என்ன தான் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சிரிப்பு நம்மள அறியாமல் ஒரு சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எப்போவுமே அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன மேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் படத்தில் எதுவும் சைன் ஆகிருக்கீங்களா? இல்லை, படம் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். படம் பண்ணணும், படத்தில் என்ன படம் இப்போ வந்து நம்ம திடீர்னு வந்து கேட்கும்போது கொடுக்க முடியாமல் போயிடுது. டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால அதனால் சீரியல் வந்து ஒரு சீரியல் அப்படியே தான் நான் இப்போ இந்த நாமிருவர் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ முதல்ல மாதிரியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் மணிவண்ணன் சார் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். மணிவண்ணன் சார்லாம் வந்து நிறைய அவங்க படம் எல்லாம் பண்ணும்போது கபூர் சார், ராஜ் கபூர் சார் படம் பண்ணியிருக்கேன், விஜய் சார் படம் பண்ண, அவங்கெல்லாம் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டேட் வாங்கி வச்சுருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஷூட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க டேட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டு. நாளைக்கு போன மேடம் ஒரு பெரிய காம்பினேஷன் இருக்குது, அது வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் டேட்டு. நம்ம அப்போ தான் இங்கே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏரில் போகிறதுக்கு மெயின் சீனாக இருக்கும், அதனால அன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம ஒதுக்கி படங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம், ரொம்பவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து அவங்கள்ட்டருந்து கேட்குற விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு லெசன்ஸ் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க மேம், ரொம்ப நன்றி மேம். எங்களுக்காக இந்த டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து பேசினதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்டில் கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸில் உங்கள் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768800900. Remo International Flight College.